பேட்டரி பைக்கெல்லாம் அங்கங்கே தீ பிடிச்சி எரியுது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து நிறையா நியூஸ் எல்லாம் வந்துருக்கு. இத்தனை கம்பெனி பிராண்டுகளே வந்து தீ பிடிச்சி எரியுது, நடு ரோட்டில் நீங்கள் தீ பிடிச்சி எரிஞ்சதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஏன் திருப்பூர்லேயும் கூட இப்போ ஒன்று புஷ்பா தேட்டருக்கு பக்கத்தில் கூட ஒன்று தீ பிடிச்சி எரிஞ்சது நீங்கள் பார்த்துருப்பீங்க செய்தியில். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு ஃபுல் சார்ஜில் இருக்கிற ஒரு டிஃபெக்ட் செல்லு உள்ள நிறையா செல்லு அடுக்கி வச்சுருப்பாங்க, அப்படி அடுக்கி வச்சிருக்கிற இடத்துல சென்ட்ரலில் ஒரு செல்லு வந்து அந்த அளவுக்கு டிஃபெக்ட் செல்லு வந்து ஷார்ட் ஆகி அது வந்து டெம்பரேச்சர் ரைஸ் ஆச்சு அப்படின்னா செயின் ரியாக்ஷன் மாதிரி பக்கத்தில் இருக்கிற பேட்டரியை ஒவ்வொன்றா பற்ற வச்சு விட்டுரும். அதனால தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் செய்தி இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, ஃபஸ்ட்டு ஸ்மோக் வரும், புஷ்னு ஸ்மோக் வரும், அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் சரப்படை எல்லாம் வெடிக்கிற ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் அது காப்பாற்றவே முடியாது. வணக்கம் நண்பர்களே, நீங்கள் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது இபைக்கு பற்றி தான். இபைக்கு பற்றி இப்போ சமீப காலமாக அதிகமாக பேசிகிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ப்ரைஸ் ரொம்ப அதிகமானதுனால நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இபைக்கு போயிடலாமா அப்படிங்கிற ஒரு மாதிரியும் நிறைய பேர் சிந்திச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தினமும் வந்து செய்தித்தாளில் இல்லை டிவியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இபைக்கு அங்கங்கே தீப்பிடிச்சிருக்கிறதையும் நீங்களே பார்த்துருப்பீங்க. அதனால் போகலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாத்துக்குமே இருக்கும். இன்றைக்கி நம்ம முழுக்க முழுக்க ஒரு இபைக்கு வந்துட்டு நம்மளாம் வந்துட்டு ஒரு சின்ன ஆஃபீஸுக்கு போகிறாங்க, ஒரு 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் அதுக்கு தான் ஆகும் அந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துருப்போம். அந்த மாதிரி தான் எல்லோரும் சொல்லியிருப்பாங்க. அதிகபட்சமாக ஒரு 100 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் ஓடுறதுக்கு இபைக் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க. அந்த விதத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய நண்பர் வந்து பார்த்திங்கன்னா திருமூர்த்தி அண்ணா வந்துட்டு ஒரு 20 வருஷமாக வந்து மாட்டுப்பண்ணை இல்லைங்க. அதற்கு பயன்படுத்துறது என்ன வெஹிக்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இபைக்கு தான். இவர் இன்றைக்கு மட்டும் இபைக் வெஹிக்கிளிங்க, கடந்த 10 வருஷத்துக்கு முன்னாடியே, அதாவது நான் வந்து சப்ளை வந்து லைனில் கொண்டு போய் ஊற்றிட்டு இருந்தப்பவே வந்து அண்ணா வந்து இபைக்கு வச்சுருந்தாரு. அதுக்கப்புறம் இபைக்லேருந்து மறுபடியும் பெட்ரோல் பைக்குக்கு வந்தார், மறுபடியும் வந்து இபைக்குக்கு போயிருக்காரு. ஸோ எதுக்காக ஃபஸ்ட்டு இபைக்குக்கு போனார், மறுபடியும் பெட்ரோல் பைக்குக்கு திரும்பி வந்தார், மறுபடியும் இபைக்குக்கு ஏன் போனார் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், மிக தெளிவாகவும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்களை போகலாம். ஆனால் நம்ம வந்து ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து நீங்கள் இபைக் எடுத்துருந்தீங்க. ஆமாம். எப்போ அப்போவே வந்து உங்களுக்கு எப்படி ஐடியா வந்துச்சு இபைக்குக்கு போகலான்னு, எதனால் வந்து இபைக்குக்கு போகலான்னு நினச்சிங்க அன்றைக்கி? அன்னைக்கு வந்து அன்னைக்குமே பெட்ரோல் காஸ்ட்டு பால் விலை எல்லாம் கணக்கு போட்டு பார்க்குற போது இந்த வண்டி செலவு வந்து ஒரு பெரிய செலவாக தெரிஞ்சது. சரி, எலக்ட்ரிக் வண்டி வந்திருக்குது பார்க்கலாம் அப்படின்ட்டு போய் வாங்கி ஓட்டினேன். அந்த அன்னைக்கு வந்துருந்த பேட்டரியெல்லாம் வந்து தாங்கலை நம்ம ஓட்டுக்கு. சரிங்க, அன்னைக்கெல்லாம் வந்து லெட் ஆசிட் பேட்டரி, அந்த வெயிட்டாக இருக்கிற பேட்டரி தான். அந்த பேட்டரியோட வெயிட்டு தூக்கிட்டு போகிறக்கே பாதி கரண்ட் அதுக்கு போய் எனர்ஜி வந்து வெஹிக்கிளுக்கு போயிடும். அப்புறம் மீதி நானும் பால் எல்லாம் தூக்கிட்டு சுற்றுற போது பேட்டரி சீக்கிரம் சீக்கிரம் போயிடுது. அதனால் பெட்ரோல் ரேட்டும் பேட்டரி ரேட்டும் சேமாக வந்தது. அன்னைக்கு வந்து இதோட செலவினங்களும் இபைக்கோட செலவினங்களும் ஒரே மாதிரி இருந்துச்சு. அதனால் சரி, பெட்ரோல்னு நம்ம பெட்ரோல் அடிச்சுட்டு எங்கே வேணாலும் போகலாம், போகிறவோக்கு அடிச்சுக்கலாம், ஏன் இதை வச்சுட்டு விட்டுட்டு இருக்கணும் அப்படின்ட்டு அதே கை விட்டுட்டு மறுபடியும் பெட்ரோலுக்கு வந்துட்டேன். சரிங்க, இப்போ பார்த்தீங்கன்னா இது பெட்ரோலு டெய்லியுமே ஒரு நாளைக்கு 250 ரூபா பெட்ரோல் குடிக்குது. ஒரு நாளைக்கு 250 ரூபாய்னா மாதம் 7500 ரூபா கணக்கு வருது. அப்புறம் மாதம் ஒருக்க ஆயில் மாற்றணும், அதுக்கு ஒரு 550 ரூபா ஆகுது. அதுவோ 2 மாதத்துக்கு ஒருக்க சர்வீஸ் பண்ணணும். சர்வீஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு செயின் ப்ராடக்ட் இப்படி ஏதோ ஒன்று மாற்றும்போது ஒரு 2000 ரூபா பில் வந்துடும். சரி, மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 9000 ரூபா வண்டிக்கே செலவாச்சு. சரிங்க, எனக்கு ஒரு சின்ன, ஏன்னா நானும் வந்து பெட்ரோல் வெஹிக்கிள் வச்சிருக்கிறேன், ஏன்னா அதை பற்றி சரியான தகவல் கொடுக்கணும். ஒரு 30000 கிலோமீட்டர் ஓட்டினா தான் வந்து இன்ஜின் வேலை வரும், ப்ராக்கெட்ஸ் செயின்ஸ் ப்ராக்கெட் போகும், ரெண்டாவது வந்து செயின் போகும், 3000 கிலோமீட்டருக்கு ஆயில் மாற்றணும். ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டுறீங்க அப்படி கணக்கு பார்த்தா? அதாவது கிலோமீட்டர் திரின்னு சொல்கிறத விட நம்ம எப்படி ஓட்டுறோங்கிறது முதல்ல. சரிங்க, எப்படின்னா ஒருத்தர் வண்டி ஸ்டார்ட் பண்ணுறாரு, அப்படியே 40 போகிறாரு, 50 கிலோமீட்டர் போய் ஸ்டாண்டை போட்டு நிறுத்திடுறாரு. அந்த வண்டிக்கு வர்ற செலவு வேற, நம்ம வண்டியில் வந்து லோடு இருக்கு, நம்ம வந்து சந்து சந்தா போகிறோம், வேகத்தடை ஏறி இறங்குறோம், குண்டு குழியில் நிறுத்துறோம், ஃபர்ஸ்ட் கியர் செகண்ட் கியர் தேர்ட் கியர்லேயே சுற்றுறோம். அப்போ இந்த வண்டிக்கு வர்ற செலவு வந்து ரொம்ப அதிகமாக வரும். லோடோட சுற்றுது, நிறுத்தி நிறுத்தி எடுக்கிறோம். இந்தியெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் சாதாரணமாக ரோட்டில் போகும்போது ஒரு 70 கிலோமீட்டர் கிடைக்கிற பைக்கு கேன கட்டி ஓட்டினீங்கன்னா 45-50 முடிஞ்சு போயிடும். சரிங்க, இன்னொரு கேள்வி, நீங்கள் வந்து இப்போ வந்து எக்ஸல் சூப்பர் ஆமாம் வச்சுருக்கீங்க. ஸோ இதில் தான் வந்துட்டு நம்ம இபைக் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி என்ன பெட்ரோல் வெஹிக்கிள் வச்சுருந்தீங்க? டிஸ்கவர் பஜாஜ் டிஸ்கவர் 100cc வண்டி வச்சுருக்கோம். சரி ஓகே. அது வந்து தனியாக ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா 70-75 கிலோமீட்டர் வரும். ஏன்னா நானும் அதை வச்சுருக்கேன், நானும் அதுதான் பயன்படுத்தினேன், ஸ்டில் இன்னும் வச்சிருக்கிறேன். இந்த வீடியோவில் என்னோடய வெஹிக்கிளையும் காமிக்கிறேன் உங்களுக்கு. சரிங்களா? ஆனால் அதே வந்து கேனை கட்டிட்டு சப்ளை போனோம்னா 50 கிலோமீட்டர்லேயே பெட்ரோல் முடிஞ்சு போகுது. ஏன்னா வீடு நிறுத்தி எடுக்கிறோம். அப்போ அதை வச்சு பார்க்குறோம் இந்த வண்டி எவ்வளோ கிலோமீட்டர் கிடைக்குன்னு சொல்கிறத விட டெய்லி 250 ரூபா பெட்ரோலுக்கு இது ஓடிட்டு இருக்குது. அதாவது 2 மாதத்துக்கு முன்னாடி இருந்த பெட்ரோல் ரேட்டுக்கு. இப்போ அந்த பெட்ரோல் செலவை சமாளிச்சு இந்த வண்டி ஓடிட்டு இருக்கு.
அப்போ வந்து நாம் இத்தனை கிலோமீட்டர்னு சொல்கிறத விட எவ்வளோ பெட்ரோல் செலவுக்கு இந்த வண்டி ஓடுது அதுதான் கரெக்டான மதிப்பீடாக இருக்குது. சரி 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 சரிங்க. அதாவது உங்களோட கணக்கு பார்த்தீங்கன்னா மாதம் வந்து பார்த்தீங்கன்னா 9000 சொல்லியிருக்கீங்க, அதாவது நேரடி செலவு 7500 பெட்ரோலுக்கு போட்டே ஆகணும். அது போக வந்து ஆயில் இந்த தேய்மான செலவெல்லாம் கணக்கு போட்டு பார்க்கும்பொழுது 9000 அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ கடைசிக்கு நம்ம 7500 அது எடுத்துக்கலாம் சரிங்களா. இந்த மாதம் கொஞ்சம் அது எப்படி நம்ம சொல்கிறது, சரி ஒரு 7500 ஒரு 8000 கூட எடுத்துக்கலாம் சரிங்களா. இப்போ இந்த 8000 அப்படிங்கிறது ஒரு 10 மாதம் இங்கே வரங்க, நான் இப்படியெல்லாம் கணக்கு போட்டால் உடனே சொல்லிடுவீங்க, இந்த மாதிரி கணக்கு போட்டெல்லாம் வந்து எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுவீங்க. நான் வந்து அண்ணன் வந்து ப்ராக்டிக்கலாக பேசிக்கிறாரு, அதனால தான் நான் இதெல்லாம் சொல்ல வேண்டியது இருக்குது. ஒரு 10 மாதம் வந்து அந்த பெட்ரோலுக்கு கொடுக்குற காசு மட்டும் கொடுத்தாலே கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு ஒரு 80000 வந்து மிச்சமாகுது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம நினைக்க தோணுது. ஸோ இந்த வண்டிக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்காரு, இதுக்கு என்னென்ன செலவெல்லாம் இருக்குது, இது எவ்வளோ நாளைக்கு ஓடு அப்படிங்கிறதும் அண்ணன் சொல்லுவார் சரிங்களா. ம், சொல்லுங்கள். இப்போ இந்த வண்டி வந்து அசம்பிள் பண்ணும்போது இதுக்கு செலவு 70000 இருக்குது. இந்த வண்டி வந்து நீங்கள் அங்கே யூனிட்லேருந்து எடுத்துகிட்டு வரதுக்கு 70000 சரிங்க சரிங்க ரைட்டு. இதுக்கு செலவுன்னு பார்த்தீங்கன்னா பிரேக் ஷூ மாற்றணும். சரி, சாதாரணமாக பெட்ரோல் வண்டியில் வர்ற இந்த பிரேக் ஒயரு, ஃப்ரண்ட் டயரு, பேக் டயரு, இதெல்லாம் வந்து தேஞ்சினா மாற்றி தான் ஆகும். அது போக இன்ஜின் செலவு இல்லை. சரிங்க, இன்ஜின் செலவு இல்லை, செயின் செயின் ப்ராடக்ட் இந்த சமாச்சாரம் இல்லை, ஆயில் செலவு இல்லை. ரைட்டு, ஆயில் செலவு அப்படிங்கிறது இப்போ ஆல்ரெடி வந்து இதே ஒரு 4-stroke வண்டி தான், அதுவும் நீங்கள் ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு 4-stroke வண்டி தான். நீங்கள் சொல்கிறது வந்து பெட்ரோலுக்குள்ளே மிக்ஸ் பண்ணுற ஆயில் கணக்கு வரல, அதாவது இன்ஜின் குத்துற ஆயில், 3000 கிலோமீட்டர் குத்துற ஆயில் சரிங்களா. ரைட் ரைட், அது ஊற்ற வேண்டியதில்லை, நம்ம தான் ஒரு மாதத்துலேயே 3000 கிலோமீட்டர் மேலே ஓட்டி. ஆமாம், நீங்களே ரெகுலராக ஓட்டுறதுனால சீக்கிரமாக வந்து ரீச் ஆயிடுது அந்த இடம். அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எலக்ட்ரிக் பில் வந்து எனக்கு என்னவோ இந்த ஆயில் செலவு தான் வரும்னு தோணும் கரண்ட் பில். சரி சரிங்க, மாதம் இருக்கா நீங்கள் வந்து ஒரு நாள் வந்து 5 மணி நேரம் சார்ஜ் ஓடுற அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறீங்க. ஸோ 5 மணி நேரத்துக்கு எவ்வளோ யூனிட் எடுக்குது அப்படின்னு சொல்லி பர்டிகுலராக ஏதாவது அது இன்னும் பார்க்கலீங்க. ஏன்னா மற்ற எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா என்றைக்குமே வந்து அவங்க அட்வர்டைஸ்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு யூனிட்டுக்கு வந்து 1 கிலோமீட்டர் 40 பைசா செலவில் நான் வந்து ஓட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னா ஒரு தாட்டி சார்ஜ் ஓடுறதுக்கு அதிக வச்சு 6 ரூபா 7 ரூபா 10 ரூபா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது கணக்கு வச்சுருக்கீங்களா? இப்போ வந்து பெட்ரோல் வண்டி ஓட்டினா 1 கிலோமீட்டருக்கு 3 ரூபா வருங்க. இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன். ஆமாம் ஆமாம், அது எல்லா அது எல்லாத்துக்கும் அப்படி கிடையாதுங்க. லாங் டிரைவ் ஓட்டுறவங்களுக்கு கம்மியாக வரலாம், அண்ணன் வந்து செகண்ட் கியர் தேர்ட் கியரில் தான் ஓடுறது, அதனால் வந்துட்டு அவருக்கு அந்த அளவுக்கு வருது. இதுக்கு வந்து 1 ரூபா வருன்னு தோணுது 1 கிலோமீட்டருக்கு. 1 கிலோமீட்டருக்கு 1 ரூபா 1 ரூபா வரும் பேட்டரி மாற்றும் போது, கரண்ட். ஓ, நீங்கள் வந்து அந்த ஆனுவல் செலவு, அது நீங்கள் வந்து அந்த மோட்டரு பிரச்சனையானா, ரெண்டாவது வந்து மாத்திரம், இப்போ டயர் மாத்திரம், டியூப் மாத்திரம், இந்த மாதிரி இந்த வண்டியில் செய்யக்கூடிய செலவு, நாளைக்கு பேட்டரி வந்து மாற்றும் போது கணக்கு பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டருக்கு 1 ரூபா வரும்னு தோணுது. சரிங்க, அப்போ நம்மளுக்கு வந்து 1 கிலோமீட்டர் ஓட்டுறதுக்கு 2 ரூபா சேவ் பண்ணலாம், ரெண்டாவது புகை ரோட்டில் விடாமல் விட்டுலாம். சரிங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதல் தகவலாக பெட்ரோல் வண்டிக்கும் இந்த வண்டிக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா அண்ணா சொல்கிறது வந்துட்டு அது 3 ரூபா வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இது வந்து 1 ரூபா தான் வருது, அதாவது எல்லா செலவும் அந்த 3 வருஷத்துக்கு இருக்க பேட்டரி மாற்றம் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து சேர்த்தி கணக்கு பார்க்கும்போது 1 கிலோமீட்டருக்கு 1 ரூபா வருது அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பொல்யூஷன் கண்ட்ரோல், அதாவது வந்து காற்றை வந்து நம்ம மாசுபடுத்துறதில்ல அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை சரிங்களா. அடுத்ததாக என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, இந்த வண்டி செய்கிறதுக்கு வந்து 80000 ரூபாய் சொல்லியிருந்தீங்க, 70000 ரூபா சொல்லியிருந்தீங்க, என்னென்ன விதத்தில் இந்த 70000 ரூபாய்க்கு செலவு பண்ணீங்க அப்படிங்கிறது கொஞ்சம் சொல்லுங்க. இந்த வண்டி வந்து நம்ம சொந்த வண்டி தான் வாங்கி கொடுக்கணும். ஆமாம், நம்ம சரிங்களா, நம்ம கிட்ட வண்டி இருந்தால் விட்டுடலாம். சரி, இல்லைன்னா பழைய வண்டி ஏதாவது புக்கெல்லாம் கிளியராக இருந்துச்சுன்னா வாங்கிட்டு போய் விட்டுடலாம். சரி சரி, ஓகே. விட்டுட்டு அவங்களுக்கு நம்மளுக்கு எந்த லெவலுக்கு வேணும், சும்மா ஸ்கூலு குழந்தைகள் மட்டும் கொண்டு விட்டு வரோம்னா அதுக்கு சிம்பிளான செலவு பண்ணாலே வண்டி போகுது. இப்போ நமக்கு வந்து லோடு மேத்தணும், கிலோமீட்டரும் அதிகமாக போகணும், லோடு வச்சாலும் இப்போ திடீர்னு ஒரு இடத்துல இறக்கம் இருக்குது, இறக்கத்துக்கு முன்னாடி ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டில் பால் ஊற்றி போட்டு ஏறும்போது ஏற்ற மாதிரி நான் போக முடியாது. சரிங்க சரி, அதெல்லாம் ஏறி போகணும், அந்த மாதிரி செய்கிற போது இந்த செலவு வரும். சரி சரி சரி, அதாவது இது உங்களுக்குனே வந்து தனியாக, இது வந்து எனக்கு எப்படி வேணுமோ அப்படி செஞ்சு வாங்கிக்கிறேங்க. சரி சரி, ரைட் ரைட். என்னுடைய பால் வியாபாரத்துக்கு இந்த மாதிரி இருந்தால் ஆகுன்னு ஒரு கற்பனை, அந்த கற்பனையை வந்து நிஜமாக பண்ணி கொண்டு வந்து நிறுத்தி இப்போ அதில் போயிட்டு இருக்கிறேன். சரி சரிங்க, இப்போ இந்த வண்டி எடுத்து எவ்வளோ நாளாக வந்து ஓட்டிட்டு இருக்கிறீங்க? 2 மாதம் ஆச்சு. கரெக்டாக 2 மாதம் ஆச்சு. இது வரைக்கும் இந்த இடையில வந்து டிராப் ஆகுறது, சார்ஜ் கம்மியாகி நிற்கிறது அப்படி எதுவுமே இல்லை? எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. சரிங்க, அடுத்ததாக இந்த வண்டியோட ஸ்பெக் முழுவதும் நம்ம பார்த்துடலாம். இந்த வண்டியில் எத்தனை வோல்ட் பேட்டரி லித்தியம் அயன் பேட்டரி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க? 67 வோல்ட் லித்தியம் அயன் பேட்டரி. சரிங்க, 67 வோல்ட்டு. அடுத்ததாக 38 AH சொல்கிறாங்க, என்னன்னு தெரியல, 38 AH இதில் போட்டிருக்குது. சரி சரி, இப்போ ஒரு 5 மணி நேரம் நம்ம சார்ஜ் போட்டுட்டோம்னா நைட்டு, காலையில் ஒரு 55 கிலோமீட்டரு, நைட்டு ஒரு 55 கிலோமீட்டரு, இந்த லோடோட ஒவ்வொரு வீடாக நின்று பால் ஊற்றி எடுத்துகிட்டு வர்றது வந்தது போக மறுபடியும் கொஞ்சம் மிச்சம் இருக்குது. மிச்சம் இருக்குது, ஓகே ஓகே. ஆனால் ஸ்லோவாயிரு,
ரெண்டாவது காலையில் போயிட்டு வரும்போது ஓரளவுக்கு போவேன். நைட்டுங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஸ்லோவாயிரும், ஒரு 35-30 அந்த லெவலில் வீடு. அதாவது சார்ஜ் வந்து கிட்டத்தட்ட நீங்கள் சொல்கிறது ரொம்ப, அதாவது ஒரு 70% நம்ம கன்சம்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இருக்கிற 30% வண்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் த்ராட்டில் கொடுத்தாலும் அந்தளவுக்கு பெருசாக போகிறதில்ல, மெதுவாக தான் வருது. சரி, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் இப்போ நாம் என்ன பண்ணுறோம், நைட் ஒர்க்காக போட்டுக்கிறோம், பகல் ஒர்க்காக போட்டுக்கிறோம். சரி, ரைட்டு, ஓகே. அதனால் ஒரே மாதிரி போயிட்டுருக்கு. சரிங்க, இந்த வண்டிக்கு அந்த பேட்டரி கொடுத்துருக்காங்க இல்லையா, எவ்வளோ சைக்கிள்ஸ் ஏதாவது சொன்னாங்களா, எவ்வளோ டைம் வந்து நம்ம சார்ஜ் பண்ணி டிஸ்சார்ஜ் பண்ணலாம்? 2000 டைம் சொல்லியிருக்காங்க. ஓ, 2000 டைம் சொல்லியிருக்காங்க, 2000 டைம் வந்து நம்ம வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம், டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களா? சரி சரிங்க. அதுக்கப்புறம் தான் இதனுடைய பவர் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2000 டைம்னு பார்க்குற போது உங்களுக்கு ஒரு நாளைக்கு 2 டைம் போட்டிங்கனாலே வருஷம் வந்து கணக்கு போட்டால், ஏன்னா நீங்கள் பால் வியாபாரம் அப்படின்னா 325 நாளும் போகும், 3 வருஷம் வந்துடும் இதுலையே. சரி சரி, 2000 டைம்லேயே 3 வருஷம் வந்துடும். அப்போ அவங்க 3 வருஷம் கேரண்டி சொல்கிறதுமே இந்த 2000 டைம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் கணக்கு வருது. சரிங்க, அவங்க எவ்வளோ நாளாக இந்த ஃபீல்டில் இருக்கிறாங்க? அவங்க ரொம்ப நாளாக இருப்பாங்க போல் இருக்கு, அவங்க சின்ன வயசுலேருந்து இதுதான் செய்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி 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 சரி, ஓகே. அது என்னோட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேட்டரிகளை பொறுத்த வரைக்கும், ஏன்னா நானும் ஒரு எலக்ட்ரானிக்கல் துறையில் ரொம்ப நாளாக இருந்திருக்கேன், உங்களுக்கும் தெரியும். 3 வருஷம் அவங்க சொன்னாலும் நம்ம புதுசாக வந்து நம்ம செல்ஃபோன் வாங்குகிறோம், அது எப்படி இருந்தாலும் ஒரு 1 வருஷத்துக்கு எந்த பிரச்சனையுமே இருக்கிறதில்ல, சார்ஜ் போட்டால் நிற்கும், இறங்கிடும். கடைசி ஒரு 2 வருஷம் தாண்டிடுது அப்படின்னா சார்ஜ் எவ்வளோ தான் ஃபுல் பண்ணி வச்சிருந்தாலும் சீக்கிரமாக ட்ரெயின் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி நான் நினைக்கிறேன். நீங்கள் அதை பற்றி நீங்கள் ஏதாவது அந்த மாதிரி நினைக்கிறீங்களா? நானும் அப்படி தான் நினைக்கிறேன். அவங்க சொல்கிற 3 வருஷம் வருதுன்னா அவங்க வந்து சும்மா நான் நைஸாக ஓட்டிகிட்டு வரேன், என்னமோ அதே அதே நம்ம ஓட்டு கொள்ற கொள்ளுக்கு 2 வருஷம் வந்தாலே மிகப்பெரிய சாதனை. ரைட், 2 வருஷம் வந்தாலே உங்களுக்கு கிட்டத்தட்ட கணக்கு பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு 80 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 80 ஒரு 1,60,000 வந்து இந்த இதுலேயே மிச்சம் பண்ணிடுறீங்க. சரிங்களா, 1,00,000 மிச்சம் ஆகட்டுமே, இப்போ என்ன போய் அஞ்சாரு. அப்புறம் இன்னும் 2 வருஷம் கழிச்சு என்ன மாதிரி பேட்டரி வந்துருக்குது, இப்போ இருக்கிறத விட அட்வான்ஸ் டெக்னாலஜியாக வந்துச்சுன்னா அதை அடாப்ட் பண்ணிக்கலாம், அடாப்ட் பண்ணலாம். இல்லைன்னா இன்னும் விலை குறையிற வாய்ப்பு இருக்குதா, எச்சு இருக்குதா, என்னமோ 2 வருஷம் கழிச்சு அப்புறம் பார்க்கலாம் பார்த்துக்கலாம். அது வரைக்கும் ஆமாம், 90% இதோட நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம்மா, ஏற்கனவே நீங்கள் வந்து லெட் ஆசிட் பேட்டரியில் வந்து கிட்டத்தட்ட வச்சு ஓட்டியிருக்கிறீங்க, அதுலேயே வந்து 1 வருஷம் போராடி பார்த்தீங்க, கரெக்ட் தானே? ஆமாம். அதுக்கப்புறம் வந்து இப்போ லித்தியம் அயனுக்கு வந்து இப்போ அதோட அட்வான்ஸ்டாக வந்திருக்கீங்க. சரிங்க, எனக்கு இன்னொரு கேள்வியும் உண்டு. இப்போ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா தனியார் இதில் தான் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வாங்கியிருக்கிறீங்க, கிட்டெல்லாம் வந்து வாங்கி ரெடி பண்ணி வாங்கியிருக்கிறீங்க, இதுக்கு ஏதாவது வாரண்டி கேரண்டி ஏதாவது கொடுத்துருக்காங்களா? வாரண்டி கேரண்டிங்கிறது நம்ம அவங்க மேலே வைக்கிற நம்பிக்கை, அவங்க நம்ம மேலே வைக்கிற நம்பிக்கை தான். இது இது பேட்டரி ஏதாவது பொசுங்கி போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா போச்சுன்னா நானாச்சுங்க அப்படிங்கிறார் அவர். அவ்வளோதான், அவ்வளோதான், வாய்மொழி உத்தரவு. ஆமாம். சரி 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 சரி, அடுத்ததாக இந்த மோட்டரை பற்றி சொல்லுங்கள். ஆனால் அவரே கேட்டார் உங்களுக்கு எல்லாம் என்னென்ன வேணுமோ எல்லாம் தர அப்படின்னாரு. ஒன்றும் வேண்டாம்னா நீங்கள் சொல்கிறதே போதும் அப்படின்ட்டு வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி. ஓகே ஓகே, இப்படி தான் இருக்கணும். சரிங்க, இப்போது இந்த பேட்டரி பேசியாச்சு, இப்போ அடுத்ததாக வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம மோட்டர் வந்து இருக்குது. ஸோ அந்த மோட்டர் வந்து இது வந்து ஹப்பு மோட்டர். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம எக்ஸல் சூப்பருக்கு வந்து பெரிய டயர் போட்டு தான் ஓட்டுவோம். இப்போ இதே டயருக்கு வந்து இந்த ஃபோக்ஸ் வச்ச ஹப்பு தானே போடுவாங்க, நீங்கள் என்ன வந்து ரொம்ப சின்ன ஒரு டயாவில் இருக்கிற ஒரு இது போட்டிருக்கீங்க, டைரெக்டாக ஹப்பு, அந்த ஹப்புலேருந்து அப்படியே டயரு, அப்படியே டயர், அதாவது இந்த ஸ்கூட்டர்லாம் வந்துறீங்களா? ஸோ அந்த செட்டப்பில் இருக்குது. இது வந்து டியூப்லெஸ் டயருங்க. சரிங்க, ஓகே. நீங்க போக்ஸ் மாட்டி ரிமூவ் போட்டீங்கன்னா அதுல டியூப்லெஸ் போட முடியாது. சரி, ஒண்ணு. சரி, ரெண்டாவது வந்துங்க, இது அந்த போக்ஸ் உடையிறது இல்ல இந்த மோட்டர்ல நம்ம அந்த போக்ஸ் அந்த காடி இருக்குல்ல அது உடைஞ்சாலும் பெரிய தலைவலி ஆயிப்போயிரு, அந்த மோட்டர் வேஸ்டா போயிருக்கும், ஆகாம போயிரு. அதனால டைரக்டா நம்ம அதுலயே வந்து டயர் போட்டு விட்டோம்னா பஞ்சர் பாக்குறதுக்கு ஈஸி, புள்ளிங்க நல்லா இருக்கு, ஒன்றும் தொலைவில் நல்லா தான் போயிட்டுருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க, இது இப்போது நம்ம வந்து இப்போது நீங்கள் பால் ஊற்ற போகிறீங்க, இப்போது மழை பெய்யுது, நம்ம ஏரியா உங்களுக்கே தெரியும், அரை அடி தண்ணி நிற்கும், ஒரு அடி தண்ணி நிற்கும். ஸோ அதுக்குள்ள எல்லாம் விட்டு தான் ஓட்டிட்டு வருவீங்க, அப்படி ஓட்டும்போது இந்த ஹப் மோட்டரெல்லாம் பிரச்சனை வராதான்? முந்தா நாள் 2.5 நேரம் மழை அதில் ஏதோ ஓட்டினீங்க, ரெயின் கோட் போட்டு அப்படியே தான் போயிட்டு வந்தேன், அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் எல்லாம் கிடையாது. அந்தளவுக்குலாம் வந்து நான் கொஞ்சம் பயந்துட்டு தான் போனேன், அட மழை பெஞ்சிட்டு இருக்குது, அங்கங்கே தண்ணி நிற்குது, என்ன பண்ணுறது, சரி அதை பார்த்தா ஆகுதான், ஒரு நாள் விட்டு பார்த்தா தானே தெரியும் அப்படின்ட்டு 2.5 மணி நேரம் வண்டி எடுக்கும்போது மழை வந்தது, கொண்டு வந்து நிறுத்தும்போது தான் மழையை விட்டுச்சு. அது வரைக்கும் மழை குழியை தான் ஓட்டியிருக்கு, அதுக்குள்ளேயே தான் மழை குழியை தான் ஓட்டினேன். அப்புறம் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன், அண்ணா நீங்கள் செஞ்சு கொடுத்தது நல்லா இருக்குதுன்னா 2.5 மணி நேரம் மழையிலேயே சுற்றிட்டு வந்துடுச்சு, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். ஓகே, அதெல்லாம் ஒன்றாக அதை ஓட்டுங்கண்ணா அப்படின்னு. சரி, ரைட், ஓகே. இப்போ அந்த மோட்டரோட பவர் என்ன, அப்படி எத்தனை வாட்ஸ் மோட்டர்? 1,200 வாட்ஸ்ங்கிறாங்க. அப்படி இப்போ நீங்க போய் அவர்கிட்ட பாத்தீங்க இல்லையா, இப்போ 1,200 வாட்ஸ் நீங்க போட்டிருக்கீங்க, இதோட ஹையா இருக்கிற மோட்டர் எல்லாம் போட முடியுமா?
அது என்னன்னு தெரியல. நமக்கு என்ன தேவையோ எனக்கு இந்த மாதிரி வேணும்னு சொன்னால் அவர் இந்த மாதிரி ஃபிட் பண்ணி கொடுத்துருக்குறாரு. சரிங்க, ரைட். இப்போ வந்து நீங்கள் 70,000 ரூபா ஆகுன்னு சொல்லியிருக்கீங்க, வண்டி வந்து உங்களோட வண்டி சரிங்களா, அவருக்கு இது ஃபிட் பண்ணி கொடுக்கறதுக்கு மட்டும் எவ்வளோ கொடுத்தீங்க? அதாங்க, அவருக்கு ஃபிட் பண்ணி கொடுக்குறதுக்கு மொத்தமாக லேபர் சார்ஜ்லேருந்து 70,000 ரூபா வண்டி கொடுத்து 70,000 வண்டி கொடுத்து 70,000 ஓ வண்டி கொடுத்து 70,000 அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதிகமாக தெரியுற மாதிரி தெரியுதுங்களே. எப்படி மற்றவக்கெல்லாம் வந்து விசாரிச்சு பார்த்தீங்களா? மற்றவங்க விசாரிச்சு பார்க்கறத விட நான் வந்து இந்த கம்பெனிக்கார விட்டுருக்காங்க பாருங்க, பிராண்டட் நேம்ல வந்து அதெல்லாம் போய் பார்த்தேன். அதெல்லாம் வந்து எனக்கு தோதா இல்லை, எல்லா ஸ்கூட்டர் டைப்ல இந்த லேடிஸ் எல்லாம் ஓட்டுற மாதிரி. அப்புறம் லோடுக்கு ஒரு வண்டி விட்டுருக்கேன், அவன் 400 கிலோ வச்சு ஓட்ட சொல்றான். பேக்லயே இந்த பக்கம் 3 சேக்கப் சார், இந்த பக்கம் 3 சேக்கப் சார், 400 கிலோ வெயிட்டுக்கு நான் இங்கே போறது. அது என்ன ப்ரைஸ் எவ்வளோ சொல்கிறாங்க? அது அது 118,000 ரூபா சொல்கிறாங்க. 118,000 அது வந்து எப்படி இங்கே பைக் மெத்தடில் இருக்கா, அது மாதிரி மொஃபட்டு மெத்தடில்? இதே மாதிரி மொஃபட்டு மாதிரி தான், ரொம்ப லென்த்தாக இருக்குது. பேக் வீல் அங்கே வரும், ஃப்ரண்ட் வீல் அங்கே. ஆமாம், நான் பார்த்துருக்கேன் பார்த்துருக்கேன். முன்னாடியெல்லாம் வந்து அந்த சேசே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த மாதிரி ஒரு எஸ் வடிவில் ஒரு முன்னாடி ஒரு மூட்டை போட்டுக்கலாம், சென்டர் 2 மூட்டை போட்டுக்கலாம், பின்னாடி 4 மூட்டை போட்டுக்கலாங்கிறாங்க. அத்தனை போட்டு போகிறக்கு நம்மகிட்ட இருக்கு. சரி சரி, நம்மகிட்ட 2 கேன் கட்டுறளவு கிடம் வந்தால் போகுது. ரைட், ஓகே. அது நீங்கள் விசாரிச்சிங்களா அது எவ்வளவு கிலோமீட்டர் வந்து கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க. அது அவங்க வந்து எப்படி நேராக ரோட்டில் ஓட்டி பார்த்தாதான் சொல்லுவாங்க. ஆமாம் ஆமாம், அவங்க 100 கிடைக்குதுன்னா நாம் ஒரு 60 கணக்கு போட்டுக்கலாம். அப்படி அங்கே எவ்வளோ சொன்னாங்க? அது அவங்க 100 கிலோமீட்டர் சொன்னாங்க. 100 சொன்னாங்க. அது அப்போ உங்களுக்கு வந்து அது செட் ஆகாது? பார்த்து நம்மளுக்கு வண்டியே பிடிக்கல. ஆ ஆ, சரி சரி. ஒன்று, ரெண்டாவது டிசைன் வந்து பிடிக்கல உங்களுக்கு. அந்த வண்டிக்கு உண்டான லோடு நம்மக்கிட்ட இல்லை. அதுவும் ஒன்று, அதுவும் ஒன்று. அதனால் இதுவும் வேண்டாம்னு விட்டாச்சு. அப்புறம் நம்மளுக்கு வேணுங்கிறமா எங்கேயாவது செஞ்சு கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திடீர்னு ஒரு நாள் யூடியூப் சேனலில் வந்தது. அப்புறம் ஃபோன் பண்ணால் அவர் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறார். சரி சரி சரி. அப்புறம் ஒரு டைம் எடுத்தாப்புல, அண்ணா இந்த மாதிரி கண்டிப்பாக நான் வண்டி செய்வேன், நீங்கள் நம்ம நம்பரை சேவ் பண்ணி வைங்க, ஃபோன் பண்ண எடுங்க. அப்பப்போ டவுட்டுக்கு மட்டும் கேட்குறக்கு ஃபோன் பண்ணுவேன், டவுட்டெல்லாம் கிளியர் பண்ணால் நான் வண்டி செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ டவுட்டெல்லாம் கேட்பேன் எனக்கு தோன்றதெல்லாம். சரி, அவரும் சொன்னார். அப்புறம் கொண்டு விட்டேன், வண்டி ரெடி பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ வண்டி நம்ம கைக்கு வந்ததுக்கப்புறம் 1 ரிங் 2 ரிங்கில் வண்டி எடுக்க ஃபோன் அட்டன் பண்ணுறாரு. ஓகே ஓகே, அதாவது நீங்கள் செஞ்சிட்டதுனால. ஆமாம், அதனால வந்து என்ன என்கொயரியிலே இருந்திருக்குது. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது, வண்டி செய்யறதுக்கு முன்னாடி ஃபோன் எடுக்காதவர் இப்போ வண்டி செஞ்சதுக்கப்புறம் டக்குன்னு எடுக்கிறாருன்னா ஏதாவது பிரச்சனையா, அதுக்கு என்ன வழி சொல்லலாம் அப்படிங்கிறதுல கவனமாக இருக்கிறப்பல. சரி பரவாயில்ல, இதுதான் தொழில், என்ன சொல்கிறது, ஒரு தொழில் பக்தியும் கூட சொல்லலாம். சரி சரிங்க, அடுத்ததாக இப்போ இந்த வண்டி வந்து எவ்வளோ மணி நேரம் வந்து சார்ஜ் போட சொல்லியிருக்காரு அவர்? நீங்கள் போட்டுருங்க ஃபுல்லான ஆட்டோ கட் ஆயிரு அப்படிங்கிறாரு. அதில் ஏதாவது நீங்கள் விசிபிளாக பார்க்குற அளவுக்கு ஏதாவது இருக்குதா? செய்தியில இது வந்துங்க, இப்போ இந்த எலக்ட்ரிக் வண்டி லித்தியமான் பேட்டரிங்கிறது இப்போது புதுசு. இதில் வந்து ஏதாவது குறைபாடு இருந்தால் வருங்காலத்தில் சரி பண்ணிடுவாங்க, அந்த நம்பிக்கையும் நாம் ஓட்டுவோம். அதாவது ட்ரையல் அண்ட் எரர் வேறு வழியே கிடையாது, நம்ம வந்து மாற்றியாக. எத்தனை வீட்டில் சிலிண்டர் வெடிச்சு போத்து நடக்குது? ஆமாம் ஆமாம், யார் சிலிண்டர் இல்லாமல் சாப்பாடு செய்யறது? என்ன அது பண்ணி திரும்பி போய் விறகு இருக்கா போக முடியும்? அந்த மாதிரி நம்ம துணிஞ்சு இறங்க வேண்டியது. அவ்வளோதான், வேறு எதுவும் சொல்கிறதுக்கு, வேறு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. வெரி குட் வெரி குட். எனக்கு தெரிஞ்ச சில தகவலையும் நான் உங்களுக்கு சொல்லுங்க. அதாவது லித்தியம் அயன் பேட்டரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சார்ஜ் ஆகும்போது கிட்டத்தட்ட ஒரு 45 டிகிரி செல்சியஸ்லேருந்து ஒரு 50 டிகிரி செல்சியஸ், ஏன்னா நம்ம இன்னைக்கு வந்து அட்மாஸ்பியர்லேயே இன்னைக்கு சம்மர் சீசனில் இருக்கிறோம், 37 வந்து இப்போவே இருக்குது. இதோட ஒரு 13 டிகிரி தான் அதிகமாக போகுது இதில் சார்ஜ் ஆகும்போது. ஆனால் ஒரு 65 தாண்டும் போது வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த லித்தியம் அயன் பேட்டரி வந்து இன்கேஸ் ஷார்ட் சர்க்யூட் ஆச்சு அப்படின்னா அந்த பேட்டரி வந்துட்டு இந்த பட்டறையிலலாம் வந்து கடப்பாறையெல்லாம் வந்து உருக்குவாங்க தெரியுங்களா, பல்ப் கலராக மாறியும் தெரியுங்களா, அந்த மாதிரி மாறிடும். அதாவது அப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 500 டிகிரி செல்சியஸை வந்து தாண்டி போயிடும். ஒரு ஃபுல் சார்ஜில் இருக்கிற ஒரு டிஃபெக்ட் செல்லு உள்ள நிறையா செல் அடுக்கி வச்சுருப்பாங்க, அப்படி அடுக்கி வச்சிருக்கிற இடத்துல சென்ட்ரலில் ஒரு செல்லு வந்து அந்த அளவுக்கு டிஃபெக்ட் செல்லு வந்து ஷார்ட் ஆகி அது வந்து டெம்பரேச்சர் ரைஸ் ஆச்சு அப்படின்னா செயின் ரியாக்ஷன் மாதிரி பக்கத்தில் இருக்கிற பேட்டரியை ஒவ்வொன்றா பற்ற வச்சுட்ரும். அதனால தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் செய்தி இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, ஃபஸ்ட்டு ஸ்மோக் வரும், புஷ்னு ஸ்மோக் வரும், அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் சரப்பட 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 சரப்படனு எல்லாம் வெடிக்கிற ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் அது காப்பாற்றவே முடியாது. ஒன்ஸ் அந்த பேட்டரி யூனிட் சென்டர் கோரில் வந்து ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணாலும் அதை அமைக்க முடியாது. அது சார்ஜ் இருக்கிறது முழுவதும் எரிஞ்சு நாசமாகற வரைக்கும் நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம், தண்ணி ஊற்றலாம்,
இல்லை உங்களுக்கு அந்த ஃபயர் எக்ஸ்டென்ஷன் இருக்குது பாருங்கள், அதை வச்சு அமைக்கலாம். அந்த சுற்றி இருக்கிற சர்க்கிளில் தீ பரவாமல் இருக்கிறத தான் நம்ம வந்து காப்பாற்ற முடியும். ஆனால் அந்த முழு பேட்டரியும் எரிஞ்சு நாசமாகற வரைக்கும் அது அடங்காது அப்படிங்கிற மாதிரி தான். அதுதான் உண்மை. நீங்கள் நிறைய வீடியோஸ் எல்லாம் இருக்குது யூடியூப்பில், ஃபுல் சார்ஜபிள் லித்தியம் அயன் பேட்டரியை சென்டரில் ஒரு சுற்றியில் வச்சு பஞ்ச் பண்ணால் அது எப்படி வந்து எக்ஸ்ப்ளோர்ட் ஆகுது, அது என்ன ரியாக்ஷன் பண்ணுது அப்படிங்கிறது நிறைய வீடியோ வந்து யூடியூப்பில் இருக்குது. நீங்களும் அந்த மாதிரி சர்ச் பண்ணி பாருங்கள், நீங்களும் பாருங்கள் சரிங்களா. ரைட், என்னோடய சின்ன கருத்து இது. அப்புறம் ரெண்டாவது என்ன அப்படின்னா, ஒன்ஸ் நீங்கள் வந்து சார்ஜ் போட்டுட்டிங்கன்னா சார்ஜ் போடும்போது கண்டிப்பாக ஒரு டெம்பரேச்சர் அங்கே வந்து உற்பத்தி ஆகும். ஸோ அதை வந்து சூடு குறைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ நம்ம வந்து ஆறு விட்டுறணும். அதுக்கப்புறம் தான் வந்து வெஹிக்கிள் எடுத்துகிட்டு போகணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஓட்டிகிட்டு இருக்கிறோம், ஓட்டிட்டு கொண்டு வரோம். நீங்களே சொல்கிறீங்க 100% இருக்குது, நம்ம போய் சுற்றிட்டு வரும்போது 70% வந்து போயிடுது, மீதி 30% தான் இருக்குது. அப்படின்னா என்ன பண்ணுவோம், வீட்டுக்கு கொண்டு வந்தோம்னா சார்ஜ் குத்து. நம்ம பழக்கமே இப்படி தான், இப்போ வெளியே சுற்றிட்டு வரோம், வீட்டுக்கு வந்து என்ன பண்ணுறோம், செல்ஃபோன் எடுத்து சடக்குன்னு குத்தி விட்டு சார்ஜ் போடுறோம். ஸோ அதே மாதிரி, ஏன்னா செல்ஃபோன் அப்படிங்கிறது ஒரே ஒரு செல்லு மட்டும்தான் அங்கே இருக்குது சரிங்களா. பின்னாடி இருக்குது, ஆறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, ஆனால் இது வந்து அப்படி கிடையாது, ஒரு பேக்கேஜாக உள்ளே இருக்குது, ஆறுவதற்கு வாய்ப்பு இல்லை. அதனால் வந்து நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு ஒரு மணி நேரம் விட்டு அதுக்கப்புறம் சார்ஜ் போடணும். அதே மாதிரி சார்ஜ் போட்டு கொஞ்சம் நேரம் கழித்து தான் வண்டி எடுக்கணும். அப்புறம் அது ஒன்று இருக்குது. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம நான் உட்பட என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு தாட்டி சார்ஜ் போடும்போது ஒரு 80% 70% கம்மியாக இருந்தாலும் மறுபடியும் அந்த குறைச்சலை நப்பிடுறோம். ஒரு தாட்டும் கூட அந்த ட்ரெயின் பண்ணுறதே கிடையாது, எப்பவுமே வந்து ஃபுல் 80% மேலே எனக்குமே இருக்கணும். அப்போ ஒரு மன திருப்தி அப்படிங்கிற மாதிரியும் நம்மளுக்கு ஆகிப்போச்சு. ஸோ அதுவும் வந்து ஒரு தவறான நடவடிக்கை அப்படிங்கிறது என்னோட கருத்துங்க. ஒரு எவ்வளவு சார்ஜ் இறங்கினதுக்கு அப்புறம் போடணுங்கிறீங்க? குறைஞ்ச ஒரு பிலோ 50 கீழே வந்த கடைசியிலையும் கூட நம்ம போடலாங்க. நம்ம என்றைக்குமே வந்து சார்ஜ் ஃபுல் பண்ணி தான் வச்சிருக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியம் கிடையாது. என்றைக்குமே வந்து சார்ஜ் ஃபுல் பண்ணி வச்சிருந்ததுன்னா அதோட லைஃப் வந்து கம்மி அப்படிங்கிற மாதிரியும் நிறைய ஆராய்ச்சிகள் முடிவுகள்லாம் சொல்லுது. இப்போ நம்மளுக்கு வந்துங்க கரெக்டாக இருக்குன்னு வைங்குவேன், எப்படின்னா இப்போ நம்ம ஓட்டுறக்குமே தீர்றக்குமே சார்ஜ் ஓடுறக்கு ஓட்டுறக்கு. ஆனால் நீங்கள் வந்து கமர்ஷியலாக யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து சார்ஜ் ஃபுல் பண்ணி வச்சே ஆகணும். ரெகுலராக ஒரு நாளைக்கு 110 கிலோமீட்டர் கண்டிப்பாக ஓட்டியே ஆகணும். மற்றவங்க அப்படி கிடையாது இல்லையா, ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க, ஒரு ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறாங்க, 10 கிலோமீட்டர் எடுத்துகிட்டு போவாங்க, நிப்பாட்டிடுவாங்க, சாயந்தரம் வரைக்கும் சும்மா கிடக்கு. இப்போ அந்த மாதிரி வண்டியெல்லாம் உங்களுக்கு பேட்டரி சார்ஜ் எவ்வளோ இருக்குது, எத்தனை கிலோமீட்டர் எந்த மோடில் போனால் எத்தனை கிலோமீட்டர் போகும்னு அதே காமிக்குது. அப்போ வந்து நம்ம போயிட்டு வர தூரத்துக்கு தேவையான கரண்ட் இருக்குதுன்னு பார்த்துட்டு போயிட்டு வந்துட வேண்டியது, மறுபடியும் போடணுங்கிறது இல்லையே. கண்டிப்பாக அதையும் நம்ம வந்து கருத்தில் கொள்ளணும் சரிங்க. அடுத்ததாக இந்த வண்டி வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க, ஏன்னா இப்போ வந்து ஒரு புது வண்டி நீங்கள் வாங்கி கொடுக்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இது எல்லாமே வந்து ஒரு டிசி சர்க்யூட் தான், ஒயரிங் பழைய ஒயரிங். இப்போ வந்து இந்த பழைய ஒயரிங் இருக்கா எல்லாமே A to Z எல்லாம் மாற்றிட்டாரா? பழைய ஒயரிங், இன்ஜினு எல்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்துடுறாங்க. இன்ஜின் கிடையாது, ரைட்டிங் கிடையாது, பழைய ஒயரிங் கிடையாது. சரி, மீட்டரும் கிடையாது, ஓடோ மீட்டர் ஸ்பீடோ மீட்டரும் கிடையாது, அதுவும் கிடையாது. உள்ள இருக்கிற பல்பும் வந்து டங்ஸ்டன் பல்ப் கிடையாது, இல்லை. சரி, அதுக்காக என்னென்ன பண்ணுறாங்க? அப்புறம் ஒயரிங் வந்து அப்படித்தான், ஒயரெல்லாம் நல்லா ஹெவியாக போட்டுங்க. முக்கால் பங்கு ஒயர்களை இந்துக்கு இந்த பக்கமே இந்த கழுத்து பகுதிக்கு கீழே நிறுத்திக்கிறாங்க. சரி, இந்த பக்கம் சுவிட்சிலேருந்து பேட்டரி கனெக்ஷன்லேருந்து ப்ரைமரி முக்கியமான பேர் பார்ட்ஸ்லாம் அந்த டேங்க்குள்ள வச்சு இதில் ஒரு பெரிய ஒயரிங் கிட்டு வருங்களா பைக்கிலுக்கு? ஆமாம் ஆமாம், நீங்கள் எப்போ பார்த்தாலும் இந்த இடத்துல தான் தகர. ஆமாம், பெரிய கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா திருப்பிகிட்டே இருக்கிறதுனால கட்டாகும். ஒரு சி அதுவும் ஒரு பெருசாக கட்டாகிற ஒரு 10 வருஷம் கழிச்சு கட்டாகும். இது அந்த மாதிரி பிரச்சனையுமே ஓரளவுக்கு தவிர்த்து இந்த எக்ஸலேட்டரு ஹெட்லைட்டு ஆர்னுக்கு மட்டும்தான் கரண்டே மேலே வருது. ஓகே, இந்த ஹேண்டில் பார்க்கு மேலே வருது அவ்வளோதான். ஆமாம், பாக்கி அனைத்துமே இந்த பக்கமே நின்றுது பார்த்துங்களா. சரி 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 சரிங்க. இப்போ இந்த சாவி ஆன் ஆஃப் சுவிட்சிங் கொடுக்க சொன்னது எதுக்குன்னா, நம்ம போய் பாலத்திற்கு வண்டியில் விட்டு நிற்கிற போதே கையில் இங்கே ஆஃப் பண்ணிக்குவேன். ஓ சரி, ஆஃப் பண்ணணுங்கிறதுல ஆஃப் பண்ணிக்குவீங்க? ஆஃப் பண்ணிக்குவேன், ஏன்னா பால் வாங்குறதுக்கு இந்த பக்கம் வருவாங்க, டக்குனு கை வைப்பாங்க, முறுக்கி விட்டாங்கன்னா சடங்கு எடுத்துகிட்டு போயிடுறேன். அதனால இப்போ அது பழக்கத்துக்கே வந்துருச்சு, வண்டி நிறுத்தணும்னே நமக்கு தெரியாமல் சுவிச் ஆஃப், அங்கே பண்ணி ஏறி உட்காந்தோடனே சுவிச் ஆன், வண்டி கிளப்பிடும். சரி ரைட், ஓகே. இங்கே முன்னாடி ஏதோ MCP எல்லாம் முன்னாடி கொடுத்துருக்காங்களே, ஸோ அதெல்லாம் எதுக்கு? அது ஏதாவது ஷார்ட் ஆச்சுன்னா ஆஃப் ஆயிருங்கிறாரு. அப்படிங்களா, சரிங்க. ஏதாவது ஷார்ட் சர்க்யூட் ஆச்சு அப்படின்னா அங்கே வந்து ஒயரிங்கில் ஏதாவது பிரச்சனைனா ஆஃப் ஆயிரும். ஆஃப் ஆயிரும், சரிங்க. ரைட், இந்த டேங்க் குள்ளலாம் என்னதா இருக்குதா? அதுக்குள்ள தான் இந்த எலக்ட்ரானிக் சர்க்யூட் அது ஃபுல்லாக இதுங்க டேங்க்குள்ள தான் வச்சிருக்காரு. ஓ, எல்லாமே இந்த டேங்க் குள்ள தான், அந்த ஏர் ஃபில்டர் டேங்க் குள்ள தான் எல்லா சர்க்யூட்டும். ஆமாம், அதான் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு நான் வந்து பார்க்கும்போது இந்த வண்டியை என்னமோ அங்கே ரெண்டு தொங்கிட்டு இருக்கு, இங்கே ரெண்டு தொங்கிட்டு இருக்கு, எல்லாம் மேலே அப்படி தான் இருக்கு, எப்படி இருந்தாலும் ஒரு நேக்கடாக தான் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க அப்படின்றத நான் அங்கேருந்து வந்தேன். எனக்கு வந்து இந்த வண்டி பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்க்குறக்கு அவ்வளோ ஒரு அம்சமாக இருக்குது, அந்த ஒரிஜினாலிட்டி அப்படிங்கிறத இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி.
கசகசனெல்லாம் எதுவுமே இல்லைங்க. ஆமாங்க, நீட்டாக வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹப் மோட்டர் அட்டகாசமாக கொடுத்துருக்குறாங்க, பேட்டரி யூனிட் வந்து கீழே வந்து சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. கீழே எதுவுமே வந்து தெரியல, இது வந்து சொல்லவே முடியாது பேட்டரி வண்டியா அப்படின்னு வந்து திடுப்புன்னு பார்த்தா யாருக்கும் தெரியாது. அப்படித்தானே? தெரியாது, தெரியாது. சரிங்க, அடுத்ததாக முக்கியமான ஒரு கேள்விங்க, இதுக்கு வந்து இன்சூரன்ஸ். இப்போ இதுக்கு வந்துங்க லைஃப் டாக்ஸ் இருக்குது. சரி, இந்த வண்டிக்கு லைஃப் டாக்ஸ் இருக்குது. 2016 மாடல் வண்டி தான். சரி, இன்சூரன்ஸு அந்த புக்கை வச்சு போடுறதா இல்லை என்ன எனக்கு ஒன்றும் புரியல. சரி, ஏன்னா இது வந்து ரொம்ப ஸ்லோவாக போகக்கூடிய வண்டி. இப்போ ஷோரூமில் கொடுக்குற வண்டியை வந்து சைக்கிள் வாங்குற மாதிரி வாங்கிட்டு போய் நீங்கள் ஓட்டுங்க, எதுவுமே இல்லை அப்படிங்கிறாங்க. இது மாதிரி ஒரே கேட்டகரியில் தான் வருது. சரிங்க, இல்லை இல்லை, இன்னைக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா க்ரீன் போர்டு, க்ரீன் போர்டு போட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகிறத நானே பார்த்துருக்கிறேன். அது வந்துங்க ஸ்பீடாக போகிற வண்டிங்க, இதுலேயே ரெண்டு ஐட்டம் இருக்குது. சரி, ரொம்ப ஸ்லோவாக போகிற வண்டிங்க, சைக்கிள் வாங்குறீங்களா? அதே மாதிரி நீங்கள் போய் பணத்தை கொடுத்தீங்கன்னா இல்லை லோன் போட்டிங்கனாலுமே வண்டி கையில் கொடுத்துருவோம், நீங்கள் எடுத்து அப்போ ஓட்டிகிட்டு போகலாம் ரோட்டில். கம்பெனி அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கிட்டத்தட்ட ஆர்என்டி பண்ணி அதுக்குன்னு உண்டான சர்டிஃபிகேட் எல்லாம் வாங்கி நிறையா வந்து பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் இது இதுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி முடிவு பண்ணும். அது கவர்மெண்ட் கிட்டலாம் நிறையா வந்து பேசி முடிவு பண்ணுவாங்க. ஸோ இது வந்து நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருக்கிறோம். அப்படி இருக்கிறப்ப இதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி நம்மளாக வந்து முடிவு பண்ண முடியாது இல்லையா, இதுக்கு வந்து இன்சூரன்ஸ் தேவையில்லை, ரிஜிஸ்ட்ரேஷன் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி நம்மளாக வந்து எதுவும் முடிவு பண்ணிட முடியாது. ஸோ இந்த கேள்விக்கு வந்துட்டு பதில் எங்ககிட்ட இல்லை, அதையும் நான் அந்த இடத்துல சொல்லிடுறேன். அப்போ இன்சூரன்ஸ் போடும்போது தேவைக்கு நம்ம போல நின்று போயிட மாட்டேங்குது வண்டிக்கு செலவு பண்ணிங்க. இப்போ இந்த கால கொடுமைக்கு எனக்கு இந்த மாதிரி ஒன்று கிடச்சி கிடைச்சி அடுத்து வண்டி போயிட்டுருக்குது. என்னுடைய தேவை பூர்த்தி பண்ணுறதுக்கு இதை விட்டால் வேறு வழி இல்லை, அதனால் இது செஞ்சு ஓட்டிகிட்ருக்குறேன். ஏன்னா வருங்காலம் எப்படி ஆகும் என்னன்னு தெரியல. இது ஓட்டலாமா ஓட்டக்கூடாதா? ஓட்டக்கூடாதுன்னா நிறுத்திடுவோம், அவ்வளோதான். ஓட்ட சொன்னால் ஓட்டுவோம், அவ்வளோதான். ஆனால் இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு இல்லை, நிறைய வண்டி கேள்வி கேள்வி நிறைய இல்லை இல்லை. நானும் பார்த்துருக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமர்ஷியல் வந்து பார்த்தீங்கன்னா அமேசான்லேயே, நான் அமேசானே சொல்கிறேன் வச்சுக்கலாம், அமேசான்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இபை கிட்டுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 18,000 19,000 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விற்கிது. இந்த டிரைவ் மோட்ரு 1200 வாட்ஸு 1500 வாட்ஸு, அதுக்கப்புறம் இந்த ஹப் மோட்ரு எல்லாமே விற்கிது. ஸோ அவங்கவுங்க வீட்டுக்கு வீட்டில் வந்து சின்ன பசங்கெல்லாம் வந்து டூ இட் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் செஞ்சு ஓட்டிகிட்டு தான் இருக்கிறாங்க. நிறைய வீடியோஸ் எல்லாம் நானும் பார்த்துருக்கேன். ஸோ அதே கேட்டகரியில் தான் இதுவும் வருது. ஸோ இது பார்க்கலாம், இது வந்து பார்ப்போம். அது அவ்வளோதான், பதில் இல்லை எங்கள்கிட்ட, பதில் இல்லை. காலம் தான் பதில் சொல்லணும், காலம் தான் பதில் சொல்லணும் இதுக்கு என்னன்னு. சரிங்க, ரைட்டு. அடுத்ததாக நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சிட்ருக்கிறீங்க. இப்போது இபைக் வாங்கி இவ்வளோ செலவு பண்ணி வாங்கி ரெண்டு நேரம் பால் கொண்டு போய் ரொம்ப 2 மாதமாக வந்து ரொம்ப திருப்திகரமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. இந்த வீடியோவின் வாயிலாக மக்களுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஏன்னா இன்றைக்கி பெட்ரோல் விலை அதிகமாகிடுச்சு, அது ஒன்று நம்ம கருத்தில் கொள்ளணும். சரிங்களா, அது போக இபைக்கு அங்கங்கே தீப்பிடிச்சு எரியுது, அதையும் நம்ம கருத்தில் கொள்ளணும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் மனசில் எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க? நம்ம கருத்து சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, அதிகமாக செலவு பெட்ரோல் செலவு வண்டி செலவு வருதுன்னா இதை எடுத்து ஓட்டினா கொஞ்சம் மிச்சமாகும். அதை செய்கிறவங்க செய்யலாம், இல்லைன்னா இப்போ தான் நிறைய வண்டி இருக்குது அதிலும் வாங்கி ஓட்டலாம், எப்படி வேணால் பண்ணலாங்க. மொத்தத்தில் பெட்ரோல்லேருந்து எலக்ட்ரிக் வண்டிக்கு மாறுறது பெரும்பகுதி செலவை குறைக்கும். செலவு இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில், இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை, அதாவது லித்தியம் அயன் பேட்டரி யூஸ் பண்ணால் வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக குறைக்கும். அந்த பழைய மெத்தேடு, ஆமாம், லெட் ஆசிட் பேட்டரி, பெரிய பேட்டரி அதுவும் வந்துங்க இன்னைக்கு கணக்கு போட்டு பார்க்கல, பார்த்தா அது ஏகதாசம் இந்த மாதிரி தான் வரும் நினைக்கிறேன். ரேட் கம்மியாக இருக்குங்க, பேட்டரி ரேட் கம்மியாக இருக்குங்க. இது வந்து நம்பர் ஆஃப் சைக்கிளிங் சார்ஜ் ரொம்ப கம்மி. அப்புறம் அது வந்து லெட் ஆசிட் பேட்டரினாவே 1 வருஷம் தான் வாரண்டியே, 1 வருஷம் தான் கொடுப்பாங்க. அது அந்த 1 வருஷம் வரைக்கும் ஏதோ இழுத்து பிடிச்ச ஓடு, அதுக்கு மேலே வந்துட்டு ஓடு இல்லைன்னு சொல்லலை. 50 கிலோமீட்டர் சொன்னாங்கன்னா 30 கிலோமீட்டர் 70 கிலோமீட்டர் அப்படி போயிடும். எப்படி டிராப் ஆகும் தெரியுங்களா, டெய்லி 2 கிலோமீட்டர் குறையும். ஓ, அப்படி அப்படி குறையும். ஏன்னா உங்களுக்கு அனுபவம் இருக்குது, நீங்கள் ஓட்டியிருக்கிறீங்களா? ஃபஸ்ட் நாள் வீடு வந்ததா குறைஞ்சிருச்சுடான்னு முடிவு பண்ணிக்கலாம், அடுத்த நாள் வீட்டுக்கு 1 கிலோமீட்டருக்கு முன்னாடியே நின்று. ஓ, அப்படி நடந்துருக்குதா? அதுக்கு முன்னாடியே 2 கிலோமீட்டர் நிக்கி. ஓ, அப்போ நம்ம என்ன பண்ணுற, சார்ஜர் கையில் கொண்டு போயிட்டு நம்ம தெரிஞ்ச வீட்டில் 1.5 மணி நேரம் அவங்க கொடுத்த காப்பி வாங்கி குடிச்சிட்டு சார்ஜ் போட்டு அப்புறம் இங்கே வந்து சேரும். ஓ, இதெல்லாம் நடைமுறைக்கு, அதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வரேன் தான் கொடுத்துட்டு மறுபடியும் பெட்ரோல் வண்டிக்கே மாறினேன். மாறி அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு புது டெக்னாலஜி வந்தோன்னே இதையும் அடாப்ட் பண்ணிட்டீங்க. இதையும் எடுத்தாச்சு, ரைட். 2 மாதம் ஓட்டியாச்சுங்க, ஓடுன்னு நல்ல நம்பிக்கை இருக்குது. ஓகே, ஏன்னா ஒரு பாயிண்ட் கூட குறையலன்னா. சரி சரி சரி, அப்படியே இருக்குது, அப்படியே இருக்குது. ஏன்னா உங்களுக்கு மீட்டரில் தெரியுது இல்லையா எவ்வளோ கிலோமீட்டர் ஓடுது எவ்வளவு. இல்லை லித்தியம் அயனை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு வருங்க, அதாவது லெட் ஆசிட் கூட இது ஒப்பிட்டு பார்க்கும்போது லித்தியம் அயன் வந்து வெயிட் கம்மி ஃபஸ்ட்டு. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு பேட்டரியே கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோ கணக்கு வச்சாலும் கூட 4-5 பேட்டரி போடும்போது அதே கிட்டத்தட்ட ஒரு 20-30 கிலோ வந்துடும். அதையும் சேர்த்து சமந்துட்டு தான் தூக்கிட்டு தெரியும் அந்த வண்டி. அன்னைக்கு நான் கேட்குற போது ஒரு பேட்டரி 12 கிலோ வருதுன்னாரு. நீங்கள் வச்சிருந்தது பெருசு, 4 பேட்டரி 48 கிலோ
48 கிலோ அது ஒரு ஆள் ஆச்சு 400 ஆள் ஆச்சு கேன் ரெண்டு ஆள் ஆச்சு 150 கிலோ வச்சு எடுத்துட்டு தெரியவனா அது என்ன பண்ண அந்த பேட்டரி இது வந்து ரொம்ப காம்பாக்டா இருக்கு இது வந்து ரொம்ப சின்னதுங்க இன்னும் ஒரு 8 இன்ச் அகலம் 7 இன்ச் நீளம் 7 இன்ச் உயரம் ரொம்ப சின்னதா தான் இருக்கு மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 5 கிலோ கூட வரும் அவ்வளவுதான் அவ்வளவுதான் வரும் வெரி குட் வெரி அப்போ இது வந்து அந்த பேட்டரியோட லோடு வண்டி கிடையாது ரொம்ப சின்ன வெயிட் தான் சரி இப்போ ஒன்றும் இல்லைங்க இந்த வண்டியில் வந்து ஒரு 5 லிட்டர் பால் எக்ஸ்ட்ரா ஓட்டினீங்கன்னா கரெக்டாக 10 கிலோமீட்டர் போய் நின்று அந்த மீட்டர் பார்த்தீங்கன்னா அந்த 5 கிலோவை எக்ஸ்ட்ரா எடுத்து வந்ததுக்கு உண்டான பாயிண்ட் குறையுது இதுலேயும் தெரியுது உங்களுக்கு தெரியுது வெயிட் பெட்ரோல் வண்டி இருந்தாலும் அப்படி தான் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனால் பெரிய லெவலில் நம்மளுக்கு தெரியாது தெரியறது இல்லை நீங்கள் ஒவ்வொரு கிலோ ஏற்றும் போதுமே அதுக்கு உண்டான கரண்ட் அது எடுத்து தான் கொண்டுட்டு போகுது லோடுக்கு தகுந்த மாதிரி சரிங்க இந்த ஏற்றத்திலலாம் விடும்போது நல்லா ஜல்லு நேருதுங்களா அதெல்லாம் போகுது பட்டை கிளப்புது இல்லை நான் இப்போ ஓட்டி பார்த்தேன் அந்த புல்லிங் பவர் அப்படிங்கிறது நல்லாவே வந்து ஃபீல் ஆகுது இந்த இந்த பைக்குக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சின்ன வீல் போட்டிருக்கீங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஆகுது வண்டி நீங்கள் இப்போ நீங்கள் கொண்டு வந்து நான் எடுத்து ஓட்டி பார்த்தேன் இல்லையா எனக்கு புதுசாக ஓட்டுறதுக்கு அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது உங்களுக்கு அந்த மாதிரி தானே லோடு வச்சுட்டு ஓட்டும்போது இப்படி முன்னாடி வீடு தூக்கிடுதா ஆமாங்க இப்போ ரெண்டு வீல் ரெண்டு கேன்லையும் பால் இருக்குன்னு வைங்க ஃபுல்லாக வேகத்தடையில் ஏறும்போது நம்ம எக்ஸலேட்டர் கொடுக்கக்கூடாது இறங்கும்போது தான் கொடுக்கணும் ஏறும்போது கொடுத்தீங்கன்னா ஃப்ரண்ட் வீல் எந்திரிக்குது மேலே எந்திரிச்சு மேலே தள்ளி விற்கிது அந்த பக்கம் சரி 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 அது காரணம் என்ன பின்னாடி அமுத்திட்டு இருக்குது முன்னாடி வெயிட்டே இல்லை பேட்டரியும் இல்லை பேட்டரி வெயிட்டும் கம்மி இன்ஜினும் இல்லை அது மட்டும் இல்லாமல் சின்ன வீல் சின்ன வீல் நம்ம கொஞ்சம் ஒரு ஸ்டெப் முன்னாடி தான் உட்காந்துக்கணும் பரவாயில்ல அந்த மாதிரி இடத்துக்கு தகுந்த மாதிரி தான் போய்க்கணும் சரி 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 ரொம்ப நான் ஏறி இப்படி உட்காந்து இப்படியே தான் போயிட்டு போக முடியாது ஓகே ஓகே சரிங்க நண்பர்களே இந்த வீடியோ வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க இது இந்த வீடியோவெல்லாம் பண்ணிங்களே யார் இதை வந்து ரெடி பண்ணி கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கண்டிப்பாக வரும் ஸோ அது வந்து நான் அடுத்த வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு யார் பண்ணி கொடுத்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறேன் அண்ணனே சொல்லியிருக்காரு அவருக்கு ஃபோன் பண்ணால் வந்து ஃபோன் அட்டன் பண்ணுறக்கே டைம் இல்லை அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு ஸோ நான் இங்கே வந்துட்டு பேரும் ஃபோன் நம்பரும் கொடுத்துட்டு அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் வந்துட்டு நேரடியாக அவருக்கு தொடர்பு கொள்வீங்க ஏன்னா நான் அவர்கிட்டையும் அவர் யார் என்ன எது அப்படிங்கிறது எனக்கும் தெரியாது ஸோ அவர் என்ன மைண்ட் செட்டில் இருக்கார் அப்படிங்கிறது நிஜமாலுமே எனக்கு தெரியாது நான் வந்து கண்டிப்பாக இந்த வண்டி சக்ஸஸ்ஃபுல்லாக போகும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது போச்சு அப்படிங்கிற கண்டிஷனில் எப்படி இருந்தாலும் ஒரு 2 மாதத்துக்குள்ளே வந்து இது யார் பண்ணி கொடுத்தாங்களோ ஸோ அவரே நேரடியாக போயிட்டு நம்ம போயிட்டு அங்கே இதெல்லாம் எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கூட நான் ஒரு வீடியோ எடுத்து நான் உங்களுக்காக நான் வழங்குறேன் அது வரைக்கும் காத்திருங்கள் நன்றி வணக்கம் ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் எடுத்துட்டு போய் பார்க்கலாம் ஒரு தாட்டி எடுத்து 250 ரூபாய் வேணும்ல சும்மா ஓடுவான்